அங்கே எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இஞ்சி சேதனை பசலை உற்பத்தி எவ்வாறு செய்யப்படுகின்றது. அன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் இல்லை கொப்பே அந்த ஓகேண்ணா கொம்ப சார் பாருங்க, இப்போ பார்க்கலாம் வெளியில் போய் வந்தோன்னு இருக்குது பாருங்க. மேலே வந்து இழுக்கிறக்காண்டி நான் கொஞ்சம் வகையில் போட்டுக்கிறேன். எங்களுடைய வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிதர்சன். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வல்லிபுர குறிச்சி வல்லிபுர கோயிலுக்கு போகிற ரோட்டில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால், முள்ளியில் இருக்கிற சேதன பசலை உற்பத்தி செய்கின்ற ஒரு நிறுவனத்துக்குத்தான் நாங்கள் போக இருக்கிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் சேதன உற்பத்தி நிலையத்தின் பொறுப்பு அதிகாரியாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். எமது நிலையம் முள்ளி, வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் முள்ளி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. ஜப்பானால் வழங்கப்பட்ட நிதியுதவியின் கீழ், கவசிமா என்னும் ப்ரொஜெக்டின் கீழ் சேதன பசலை உற்பத்தி செய்யப்படுகின்ற நிலையமாக இது காணப்படுகிறது. இங்கு சேதன பசலைகள் வந்து வடமராட்சி பிரதேச சபையின் பிரதேசத்தில் சேகரிக்கப்படுகின்ற சேதன பசலைகளும், மற்றும் வடமராட்சி அமைந்துள்ள ஏனைய பிரதேச சபைகளான வல்வெட்டித்துறை நகர சபை, பருத்தித்துறை பிரதேச சபை, பருத்தித்துறை ஏர்பன் கவுன்சில் இவற்றோடு சாவகச்சேரி பிரதேச சபை, சாவச்சேரி நகர சபை, சுழிபுரம் பிரதேச சபை மற்றும் நிறுவனங்களினால் சேகரிக்கப்படுகின்ற, நாளாந்தம் சேகரிக்கப்படுகின்ற சேதன பசலைகள் இந்நிலையத்திற்கு வந்தடைகின்றன. இங்கே சேதனை பசலை உற்பத்தி எவ்வாறு செய்யப்படுகின்றது என்ற விளக்கத்தில் நீங்கள் காணொளி ஊடாக காண்பதன் ஊடாக இதனுடைய பூரண திருப்தியை நீங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். இந்த சேதனை பசலை உற்பத்தி நிலையத்தின் செய்முறையினை நீங்கள் பார்வையிடுவதற்கு என்னுடன் கூட வாருங்கள். வணக்கம். எனது பெயர் ஜெகதீசன். நான் இந்த நிலையத்தின் ஆப்ரேட்டராக இருக்கிறேன். சேதன பசங்க நிலையத்துக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் குப்பையை கொண்டு வந்து கொட்டுற இடம். இதில் தான் அன்லோட் பண்ணுற பெரிய சேவை இடம் கொண்டு வந்து அங்கே வந்து குப்பையில் பறைக்கிறாங்க. இதிலேருந்து பறிச்சு விட பின்னாடி ஸ்க்ரூ இருக்கு பாருங்க, அப்படின்னு பார்க்க தெரியுங்க. இந்த ஸ்க்ரூ கொம்ப மிஷின் இருக்குது பாருங்க, ஸ்க்ரூ. அந்த மிஷின் எங்கே பின்னிக்கு எந்த வேலை செய்து கொண்டே வரும், வேசன் வரையக்கில்ல, ஒவ்வொரு காலம் வரையக்கில்ல. அந்த மிஷின் ரெண்டு பர்பஸ், ரெண்டு ஃபங்க்ஷன் செய்து கொண்டிருக்கு, ரெண்டு வேலை செய்து கொண்டிருக்கும். முறை நேரத்தில் ஒன்று குப்பையை பின்னுக்கு நகர்த்தி கொண்டு இருக்கும், மற்ற குப்பையை திரட்டி கொண்டே இருக்கும். குப்பையை திரட்டி பிரட்டி வந்து பெருசாக இருக்கிறது என்னது, மேலே இருக்குது, மேலே இருக்கிறது. நாங்கள் இப்போ எங்களுக்கு வர செருவு குப்பையெல்லாம் நான் வந்துட்டு இருக்குது. ஓகே. அது காஞ்சதுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் நாங்கள் அந்த சேதன பசங்கள் உக்கி இயக்க முதலில் உக்கும். தனியாக சருகாக இருந்தால் உக்கியும் கொடுக்கும். அதுக்கு நாங்கள் அந்த பக்கத்துக்கு தண்ணி விடுறது. நாங்கள் தண்ணி விட்டு வரணும்னாலும் ரெண்டு தரம் தண்ணி ஊற்றுறது இல்லை. ஓகே. தண்ணி ஊற்றினா தான் அந்த ஈரப்பதனை தான் அந்த பாக்டீரியா வளரும். நாங்கள் இதுக்கு முதலே பாக்டீரியா ஒன்று விட்டுக்கிறேன் கீழே. அந்த பாக்டீரியா என்ன தான் ஈரப்பதம் தான் பாக்டீரியா வளர்ந்து கொண்டு இருக்கும். அப்போ நாங்கள் தண்ணி விடுறபடியா இந்த பாக்டீரியா வளர வளர அங்கே சைடாக பம்ப் இருக்குது. எங்களுக்கு காற்று போடுறது உள்ளே வர காற்று வர்றதுக்கு அந்த காற்று வந்து கீழால் வேணும்னு இருக்குது. பைப்பில் இலைய பண்ணியிருக்கு. அந்த காற்று வரைக்கும் இப்போ அங்கே பாக்டீரியா தாக்கம் அடைஞ்சு குப்பை உக்குது. உக்கி அங்கால பின்னு இதில் நாங்கள் கொண்டு பறக்கிற இடம் இதெல்லாம் முதலாவது ஸ்டேஜில் இருக்குது. குப்பை குப்பை கொண்டு பறக்கிற இடம் இந்த இடம் தான் இருக்குது. இதில் இருந்து அப்படியே படிப்படியாக பின்னு போகும். எங்களுக்கு இந்த மார்க்கெட் வேஸ்ட்டும் கிச்சன் வேஸ்ட், அதாவது சந்தை கழிவும் மரக்கறி அந்த சந்தை கழிவும் சாப்பாடு கழிவும் இருந்தேன்னா எங்களுக்கு 45 நாளில் பசலி ஆகிடும். ரொம்ப காலம் இது எங்களுக்கு இதில் வந்து இந்த 3வதுலேருந்து ஒரு 60 நாளைக்குள்ளே இருக்குது. இல்லை எங்களுக்கு அரைக்கிறதுக்கு இந்த இடம் தயாராகி விட்டது. இதுலேருந்து நாங்கள் பசலைக்கு அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், பின்னு கிழத்து கொண்டு வருது. அரை அடி அரை மீட்டர் பின்னு கிழத்து கொண்டு வருது. கிளறி கொண்டே வந்துட்டுருக்குது.
இப்போ இது ஸ்க்ரூ 45 பாகையில் சுற்றி கொண்டிருக்குது. 3 பாகையில் செட் பண்ணுவாங்க, 45 பாகை, 60 பாகை, 90 பாகையில். இப்போ 45 பாகையில் நிற்கிது. ரெண்டு அவங்களுக்கு ரொம்ப கணக்கு முன்னுக்கு இருக்கிறபடியாக வேகமாக இழுக்கிற காண்டி 45 பாகையில் போட்டுக்கிறோம். இதை ப்ரொசஸ் எல்லாம் முடிஞ்சது இல்லை, இதுக்கெல்லாம் அரிக்கிறது தயாராகிவிட்டு இந்த கொம்போஸ் எல்லாம் நாங்கள் இதை அள்ளி கொண்டு போய் நாங்கள் அரிக்க போகிறோம். பாருங்கள் நீங்கள் அரிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வந்து பார்க்க. நான் அன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் இல்லை கொப்பே வந்து ஓகே நான் கொம்போஸ் பாருங்க. இப்போ பார்க்கலாம் வெளியில் போய் பண்ணோன்னு இருக்குது பாருங்கள். மேலே வந்து இதுக்கு அரிஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்குது பாருங்கள். அரிஞ்சு போட்டு இந்த முன்னுக்கு இருக்கிற அந்த வீல் பேரை வச்சுக்கிற இடம் தான் அந்த பசரியா அந்த எங்களுக்கு பசரியாக வந்துட்டு இருக்குது பார்க்குறேன். இல்லை அரிஞ்சு வந்துட்டு இருக்குது பார்க்கலாம். இதுதான் எங்களுக்கு சேதன பசலியான்னு வந்துருக்கு. இதுதான் சேதன பசலி அரிஞ்ச சேதன பசலே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இதில் இவங்களுக்கு அழிக்க அரிக்காதான் இதை கழிவுகள் வேறு கழிவுகள் வருது பாருங்க. அழிக்காதான் நாங்கள் இப்போ லேண்ட் பில்லிங்கு பாவிக்கலாம், பல்ல காணிகள் இதுகளுக்கு பாவிக்கலாம். அரிக்க உட்கார் அந்த பெரும்பாலான பொச்சுவல் திரட்டை ஊமல் இதெல்லாம் இருக்கிற அரிக்காமல் வேறு இதில் நாங்கள் லேண்ட் பில்லிங்கு பாவிக்கலாம். இந்த நிலம் பல்லக்கான காணிகளுக்கு இடப்பட காணி இவர்களுக்கு சேகரிக்கிறத நாங்கள் இதில் வந்து ஒரு நாளில் வச்சுட்டு ஒரு நாள் நாங்கள் எங்களை அரிச்சதில் போட்டுட்டு நாங்கள் இதில் வச்சு அளந்து போட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ தேவையான ஆக்களுக்கு கிலோ கணக்குலாம் கிலோவில் கொடுக்குறோம். லோட்டு தேவையான ஆக்களுக்கு லோட் கணக்கில் கொடுத்து வந்துருக்குறோம். இதில் வச்சுக்கிட்டு எத்தனை நாளை எடுப்பீங்க? நாங்கள் அடுத்த நாளே எடுத்துருவோம் இதில் வந்து. நாங்கள் இன்றைக்கு ஆளுக்கு கூட அன்றைக்கு அளக்கிற அளவு நாங்கள் உற்பத்தியின் அளவு பார்க்குற கணக்கு நாங்கள் திரும்ப வச்சுக்கிறோம். அதை நாங்கள் போய் நாங்கள் அளந்து நாங்கள் இஞ்சால் அடுத்த நாள் இஞ்சால் வச்சுருப்போம். எங்களுக்கு ஸ்டோக் மெயின்டைன் பண்ணுறக்காண்டி இதை பாருங்கள். இதான் எங்களுக்கு அந்த களஞ்சிய பகுதி எங்களுக்கு அளந்த அரிஞ்சு வச்சுக்கிற களஞ்சிய பகுதி. இப்போ நாங்கள் சில்லறையாக சில்லறை வாங்க வந்தவர்களுக்கு நாங்கள் இப்போ நிறுத்து இதில் 50 கிலோ 100 கிலோன்னு கொடுப்போம். இப்போ எங்கள் நிறுத்து கொடுக்க போய் நம்ம பாருங்கள். இப்போ வீட்டு தோட்டம் வச்சுக்கிற ஆக்கள் மற்ற பூக்கொண்டுக்கு வச்சுக்கிற ஆக்கள்லாம் வந்து சில்லறையாக வாங்கிட்டு போயிடணும். வீட்டு தோட்டத்துக்காரர் மற்ற பெரிய தோட்டக்காரர் வயல் செய்கிற ஆக்கள்லாம் வந்து லோட் கணக்கில் வாங்கிட்டு போயிடணும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது சேதன பசலை எவ்வாறு எமது தொழிற்சாலையில் சேதன பசலை ஆகப்படுகின்ற செய்முறையை நீங்கள் இந்த காணொலி வாயிலாக மிகவும் சிறப்பாக கண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். இந்த வகையிலே எமது பிரதேச சபையில் சேதன பசலை தேடி வருவோருக்கு எமது ஊழியர்களாலே அளவிடப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்ற முறை இங்கு காணப்படுகின்றது. இங்கு சரியாகவும் அதாவது சில்லறை விலைக்கும் மற்றது லோடாகும் ஒரு கியூப் என்ற விலையிலையும் வழங்கப்படுகின்ற ஒரு கிலோ வந்து 15 ரூபா. அது நீங்கள் பெருமளவு ஆனவர்கள் வீட்டு தோட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்றவர்கள் மற்றும் இனியவர்களும் இதை சில்லறை விலைக்கு வேண்டலாம். பெரிய அளவு தோட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளுகின்ற நீங்கள் ஒரு டிராக்டர் பட்டி நிறைய வேண்டலாம். அது வந்து கேரத்தால 1400 to 1600 கிலோ வரையும் இருக்கும். நீங்கள் ஒரு லோட்டுக்கு வேண்டிகளும் நியாயமான உங்களுக்கு பெனிஃபிட் அடையக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எங்கள் பிரதேசத்துக்குட்பட்ட பிரதேசத்தில் டிரான்ஸ்போர்ட் செலவோட கூலியோட 2300 ரூபா, ஒரு லோட்டுக்குரிய செலவு 7000 ரூபா. அந்த செலவோடு உங்களுக்கு நாங்கள் இந்த சேதன பசலையை அனுப்பக்கூடியதாக இருக்கும். இந்த பசலையை நீங்கள் வேண்டி பயன்படுத்தினால் எங்களோட இவ்வளோ காலமும் வேண்டி பயன்படுத்தப்படுத்த பாவனையாளர்களுடைய கருத்தின்படி வெங்காயம் கொல்லைப்பயிர்களுக்கு நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதன் விளைவுகள் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் இதனை வேண்டி மிக பயன்படுத்துமாறும் பணிவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்.
திண்ம கழிவுகளை இங்கு கொண்டு நாங்கள் பசலையாக மேற்கொள்ளுகின்ற போது கிராமம் தூய்மை அடைகின்றது. அதே நேரத்தில் விவசாய நடவடிக்கைக்கு இது பெரும் ஆதரவாக அமைகின்றது. அந்த வகையில் எமது நிலையத்துக்கும் இந்த சேவைக்கும் பொதுமக்களதும் அனைவரினதும் ஒத்துழைப்பை கேட்டு எம்மை இச்சேவையை மேலும் மெருகூட்ட உங்களது ஆதரவை எதிர்பார்த்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.